தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் இனிய நாமத்திலே காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவரின் ஆசீர் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் எப்படி வர வேண்டும், என்னென்ன பண்புகளை கொண்டிருந்தால், என்னென்ன வாழ்க்கை நெறிமுறைகளை நம் பிள்ளைகளும் நம் உறவுகளும் சொந்தங்களும் கொண்டிருந்தால் இறைவனின் ஆசீர் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதனை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து இறைவன் காட்டுகிற நெறிமுறையில் நாம் நடக்கிற பொழுது இறைவனின் ஆசீர் நமக்கு தலைமுறைதோறும் இருக்கும் என்பதனை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். எனவே இந்த திருப்பலியிலே நம் பிள்ளைகளுக்கு ஆசீரும் நம் குடும்பங்களுக்கு இறைவனின் அருட்கொடைகளும் நிறைவாக தர வேண்டி, நிறைவாக நாம் இந்த திருப்பலி வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டி, இந்த திருப்பலியை நம் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுத்து நாம் செவிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழுமனதுடன் உம்மை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறே எல்லா மக்களையும் நேரிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உலகம் போகும்படி நடந்து சாகப் போகிறேன், சாலமோனே நீ நெஞ்சுறுதுடன் இரு. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-4 மற்றும் 10-12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கினபோது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகம் போகும் வழியே நானும் போகிறேன், நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு, உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைப்பிடி, அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைப்பிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலரின் அரியணையில் அமர்வதற்கு ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேலின் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரோனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தன் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாய் நிலைப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 1, குறிப்பேடு 29 அதிகாரம். ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. அனைத்தையும் ஆள்பவர் நீரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர்
என்றும் வாழ்த்த பெறுவீராக ஆண்டவரே பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை அனைத்தையும் ஆள்பவர் நீரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே ஆண்டவரே ஆட்சியும் உம்முடையதே நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர் செல்வமும் ஆட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன அனைத்தையும் ஆள்பவர் நீரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே அனைத்தையும் ஆள்பவர் நீரே நீரே அனைத்தையும் ஆள்பவர் ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்கவும் உம் கையில் அனைத்தையும் ஆள்பவரே அனைத்தையும் ஆள்பவரே ஆண்டவரே அனைத்தையும் ஆள்பவரே அனைத்தையும் ஆள்பவரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 7-13 முடிய அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார் அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார் மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு பை
இடைக்கச்சையில் செப்புக்காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனமாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இது இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு பக்தர்களே, ஆண்டவர் அற்புதமான ஒரு இறை செய்தியை இன்றைய நாளில் இந்த வாசகங்களின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். மாவீரன் அலெக்சாண்டருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கிற பொழுது, அவன் குழந்தையாக இருக்கிற பொழுது ஒரு நாள் தெருவிலே பிள்ளைகள் விளையாடுவதை பார்க்கிறான். பிள்ளைகள் மண்ணிலும் அழுக்கிலும் புரண்டு கொண்டு அடித்து பிடித்து விளையாடி கொண்டிருப்பதை தன்னுடைய அரண்மனையிலிருந்து பார்க்கிறான். பார்த்துவிட்ட பிறகு அவன் வேகமாக ஓடிச் சென்று தன்னுடைய தாயிடம் கேட்கிறான், அம்மா, நானும் தெருவிலே விளையாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாட வேண்டும். மண்ணிலே புரண்டு அழுக்கோடு நானும் வாழ வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். உடனே அவனுடைய தந்தையார் யோசிக்கிறார். ஆனால் தாயானவள் ஓடி வந்து தன் பிள்ளையை அரவணைத்து கொண்டு முத்தமிட்டு சொல்லுகிறார், என் மகனே அலெக்சாண்டர், உனக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. நீ சென்று அந்த பிள்ளைகளோடு விளையாடலாம். அந்த பிள்ளைகளோடு கட்டி புரளலாம். மண்ணிலே நீ விளையாடலாம். எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் நீ அந்த பிள்ளைகளோடு விளையாடுகிற பொழுது நீ மாவீரனுடைய மகன் என்பதனை மட்டும் மறவாது. இந்த நாட்டினுடைய இளவரசன் என்பதை மட்டும் நீ மறவாது. உன்னுடைய பண்புகளையும் அரசத்தன்மையையும் ஒருபொழுதும் நீ விட்டுவிடாது என்று சொல்லி தன் பிள்ளையை மற்ற பிள்ளைகளோடு விளையாட அனுப்பியதாக அவனுடைய வரலாற்றில் ஒரு சிறிய செய்தி ஒன்று உண்டு. என் அன்புக்குரியவர்களே, தாவீது அரசர் மரணப்படுக்கையிலே தன் பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிற அறிவுரையை இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கடவுள் எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். என்னவென்று அழகாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசித்தோம். தாவீதே, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுள்ளவர்களாக நடப்பார்களானால் இஸ்ராயேல் அரியணையில் அமர்வதற்காக ஒருவன் அவர்களில் இல்லாமல் போவதில்லை என்று கடவுள் எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார். உன் மகன் எனக்கு உண்மையிலேயே உண்மையோடு இருந்தான் என்று சொன்னால் என்றென்றைக்கும் காலாகாலத்திற்கும் இந்த இஸ்ராயேலுடைய அரியணை உன் பிள்ளைக்கு மட்டும்தான் சொந்தமாகும் என்று கடவுள் எனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த அரியணையை நீ அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தன்னுடைய மரணப்படுக்கையிலே தன் பிள்ளைகளுக்கு தாவீது அரசர் சொல்லுகிற ஒரு அந்த அறிவுரையை இன்றைய முதல் வாசகத்திலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரின் அருளும் ஆசீரும் உனக்கும் உன்னுடைய குடும்பத்தாருக்கும் அபரிவிதமாக வர வேண்டும் என்று சொன்னால் கடவுள் சொல்லுகிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. முதலாவது கடவுள் சொல்லுவது, இஸ்ராயலின் அரியணை உன் பிள்ளைகளுக்கு வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரின் ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் சொல்லுகிற முதல் கட்டளை,
உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி. இரண்டாவதாக, அவர் காட்டுகிற வழியில் நீ நடந்து செல். மூன்றாவதாக, மோயிசன் சட்டநூலில் எழுதியுள்ள கடவுளின் நியமங்களையும் விதிமுறைகளையும் நீதி சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடி. இப்படி கடைபிடித்தால் நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நீ செல்லுகிற எல்லா இடங்களிலும் வெற்றி காண்பாய் என்று கடவுள் எனக்கு சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார் என்று தாவீது தன் பிள்ளையிடம் மரணப்படுக்கையில் சொல்லுகிற அற்புதமான இறை வார்த்தை இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருளும் ஆசீரும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பம் எல்லா விதமான தடைகளையும் எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், கடவுள் நமக்கு இதே அறிவுரைகளை கொடுக்கிறார். என் கட்டளைகளை நீ கடைபிடி, நான் காட்டுகிற வழியில் நீ நடந்து செல். மோசேயின் சட்டநூலில் எழுதியுள்ள நீதி நியாமங்களையும் விதிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடி என்று கடவுள் இன்றைக்கு சொல்லுகிறார். அப்படியானால் கடவுள் கொடுத்த கட்டளை என்ன? எதை நான் கடைபிடிக்க வேண்டும்? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால், என் குடும்பத்தில் இருக்கிற துன்பங்களும் கஷ்டங்களும் போக வேண்டும், ஆண்டவருடைய அனுகிரகம் என்னாலும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு கடவுள் சொல்லுகிறார். விடுதலை பயண நூல் 20வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கடவுள் கொடுக்கிற கட்டளை இதுதான், நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. உன் தாயையும் தந்தையையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, பிறர் உடைமைகளை பிறர் மனைவியை நீ கவராதே என்று கடவுள் 10 கட்டளைகளை நமக்கு இறைவனின் நியமங்களாக ஒழுங்குமுறைகளாக கொடுத்திருக்கிறார். ஆக கடவுளின் ஆசீர் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னை திருமுழுக்கு கொடுத்து பானூட்டி சீராட்டி வளர்த்த உன்னுடைய தாய் திருச்சபைக்கும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும், அன்னை மரியாளுக்கும், இந்த திருச்சபைக்கும் என்றென்றைக்கும் பிரமாணிக்கமுள்ள ஒரு பிள்ளையாக கிறிஸ்துவனாக விசுவாசியாக வாழ்ந்தா என்று சொன்னால் கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும். ஆண்டவருக்கு மட்டும் பிரமாணிக்கமுள்ள பிள்ளையாக நீ வாழ வேண்டும். உன்னை இந்த திருச்சபையில் வார்ப்பெடுத்து திருமுழுக்கு கொடுத்து எல்லா அருட்சாதனங்களையும் கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் பாலூட்டி சீராட்டி வளர்க்கிற இந்த திருச்சபைக்கும், ஆண்டவர் இயேசுவுக்கும், அன்னை மரியாளுக்கும் நீ எப்பொழுதும் பிரமாணிக்கத்தன்மையோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக கடவுள் சொல்லுவது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. உன்னை 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து உன்னுடைய தாய் தந்தைக்கு நீ கொடுக்கிற மரியாதை எப்படியாக இருக்கிறது? ஆலயங்களுக்கும் மற்ற சமூக பணிகளுக்கும் 1000 கோடிகளில் நீ செலவு செய்யலாம், ஆனால் முதிர்ந்த வயதில் உன் தாயும் தந்தையும் இயங்குகிற இயக்கங்களுக்கு உன் கரங்கள் அரவணைப்பை தருகிறதா? இந்த முதிர்ந்த வயதில் என் பிள்ளை வரமாட்டானா? எனக்கு பசி எடுக்கிற பொழுது, மருத்துவம் செலவுகள் ஏற்படுகிற பொழுது என் பிள்ளையினுடைய கரம் என்னை தாங்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நீ உறுதுணையாக இருக்கிற பொழுது, உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கிற அந்த முதல் சாணத்தை நீ கொடுக்கிற பொழுது, அவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் நீ தீர்க்கிற பொழுது கடவுளின் ஆசீர் உனக்கு நிரம்பமாக கிடைக்கும். கொலை செய்யாதே. உன் வார்த்தையினால், உன் செயல்பாடுகளினால், உன்னுடைய செய்கைகளினால் மற்றவர்களை நீ கொலை செய்யாதே. உன் வார்த்தைகள் தினம்தோறும் தினம்தோறும் உன்னுடைய குடும்பத்திலே ஏராளமான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வரவழைத்து உன்னுடைய குடும்பத்திலே நீ குழப்பங்களை ஏற்படுத்தாதே. அப்படி வாழ்ந்தாய் என்று சொன்னால் கடவுளின் ஆசீர்வாதம் கிடைக்கும். விபச்சாரம் செய்யாதே. உன்னை நம்பி வந்த மனைவிக்கும் நீர் கட்டிக்கொண்ட உன்னுடைய கணவருக்கும் பிரமாணிக்கத்தன்மையோடு வாழ்கிறாயா? கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஒருவேளை உன்னுடைய கணவன் உனக்கு குறைவுள்ளவனாக தோன்றலாம், உன் மனைவி உனக்கு குறைவுள்ளவளாக தோன்றலாம். இருப்பினும் கூட குறையுள்ள இருவரை கடவுள் தேர்ந்தெடுத்து நிறைவுள்ளவராக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருமணம் என்கிற அருட்சாதனத்தை கடவுள் படைத்தார். எனவே எல்லா குறைகளோடும் உன் கணவரை நீ ஏற்றுக்கொள், எல்லா குறைகளோடும் உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள். அப்படி நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது கடவுளின் ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு அபரிவிதமாக கிடைக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்குமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிப்பேன், உன்னை மதிக்கிறேன் என்று வாக்களித்து விட்டு தயவு செய்து பிரமாணிக்கமற்ற ஒரு தன்மையை நீ வாழாதே.
அப்படி வாழ்ந்தாய் என்று சொன்னால் கடவுளின் ஆசீர் உனக்கு கிடைக்காது. எனவே பிரமாணிக்கமுள்ள வாழ்வை நீ வாழ்ந்தாய் என்றால் கடவுளின் ஆசீர் கிடைக்கும். களவு செய்யாதே. உன் குடும்பத்திலே வறுமை மாட்டினாலும் கூட, உன்னுடைய பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் இருந்தாலும் கூட, வாழ்வதற்கு வசதி இல்லை என்றாலும் கூட, தயவு செய்து எக்காரணத்தை முன்னிட்டும் அடுத்தவன் சொத்தை, அடுத்தவனுடைய பணத்தை, அடுத்தவனுடைய மானத்தை நீ களவு செய்யாதே, தயவு செய்து நீ திருடாதே என்பதனை கடவுள் இன்றைக்கு ஆணைத்தரமாக சொல்லுகிறார். அப்படி செய்தால் கடவுளின் ஆசீர் உனக்கு கிடைக்கும். பொய் சான்று சொல்லாதே. இந்த நாவினால், உன் உள்ளத்தினால் பிறரை பற்றி புறணி பேசாதே, பிறரை பற்றி தவறுதலாக பேசாதே. உன் குடும்பத்தாரை பற்றி, உன் சொந்த மனைவியை பற்றி, கணவரை பற்றி, உந்த ஊராரை பற்றி, உறவுகளை பற்றி, சொந்தங்களை பற்றி, அடுத்தவரை பற்றி, நீ பணிபுரிகிற இடங்களிலும், நீ இருக்கிற சமூகத்திலும் ஒருபொழுதும் நீ பொய்ச்சான்றினை சொல்லி, தவறான வார்த்தைகளை சொல்லி அவருடைய மனதை நீ புண்படுத்தாதே. இறுதியாக கடவுள் சொல்வது, பிறர் மனைவியை பிற உடைமையை நீ விரும்பாதே என்று சொல்லுகிறார். ஆக இந்த 10 கட்டளைகளையும் நீ கடைபிடித்தாய் என்று சொன்னால், இந்த 10 கட்டளைகளையும் நீ உன்னுடைய குழந்தைகளுக்கு நீ கற்றுக் கொடுத்தாய் என்று சொன்னால், கடவுள் இன்றைக்கு சொல்லுவதைப் போல, என் ஆசீர் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். விடுதலை பயணநூல் 20:6 வாசிப்பதைப் போல, என் மீது நீ அர்முகூர்ந்து என் விதிமுறைகளை நீ கடைபிடித்தாய் என்று சொன்னால், 1000 தலைமுறைக்கும் நான் உன் மீது பேரன்பு காட்டுவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இந்த கட்டளைகளை கடைபிடித்தால் ஆண்டவரின் ஆசீர்வாதம் நமக்கு அபரிவிதமாக கிடைக்கும். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கடவுள் நற்செய்தியிலே சொல்லுவதைப் போல தம் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய பணிக்காக செல்லுகிற பொழுது, உன் குடும்பத்திற்கு நீ செல்லுகிற பொழுது, எதையும் நீ எடுத்து செல்லாது, என்னை மட்டும் நீ நம்பி செல். எக்காரணத்தை மட்டும் எந்த தவறையும் செய்யாது, என்னை மட்டும் நீ நம்பு. என் மீது உன் வாழ்க்கையை வைத்துக்கொள், நான் உனக்கு துணையாக இருப்பேன், என் கட்டளைகளை கடைபிடி என்று சொல்லி கடவுள் இன்றைக்கு தன்னுடைய சீடர்களை பணி செய்வதற்காக அனுப்புகிறார். எனவே இந்த நாளில் இந்த திருப்பலி வழியாக ஆண்டவரிடம் வர வேண்டுவோம். இறைவா, உன் கட்டளைகளை கடைபிடிக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் நியமங்களையும் நீதி நெறிமுறைகளையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் போதும், உன் ஆசீரும் உன் அருளும் உன்னுடைய அபரிவிதமான வரங்களும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் நிறைவாக இருப்பதாக என்று சொல்லி நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைவோம். இறைவன் இந்த நற்கருணை பலி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மன்றாட்டுக்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவனின் திருப்பிடம் எடுத்து வைத்து நாம் செபிப்போம். உம் மாட்சிமையை எம் மேல் உதிக்கச் செய்த எம் இறைவா, எமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொது நிலையினர் அனைவரும் உமது மாட்சிமை மிக்க திருக்காட்சியின் அடையாளங்களை கண்டுணர்ந்து தங்களின் நற்செயல்களாலும் நன்னடத்தையாலும் பிறர் முன் இயேசுவின் சாட்சிகளாக திகழும் விண்மீனாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம்மை தேடியவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்திய எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரும் உம்மை தேடி கண்டடையவும் எமது வாழ்வு, நடத்தை, செயல்கள், பேச்சு, உடை, நடை, பாவனை எல்லாம் உலக மாந்தர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்காய் மாற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் வாழ்வின் இன்பமே இறைவா, பணம், சொத்து, சுகம் அல்ல, நீரே எங்கள் உண்மையான இன்பம் என்பதை அறிந்து நீர் மட்டும் போதும் என்ற மனநிறைவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசிகளாகிய நாங்கள்
உம் திருப்பிடம் எடுத்து வைத்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை கனிவுடன் செவி சாய்த்து எல்லா வேண்டுதல்களையும் ஏற்று எங்களுக்கு நிறைவாக ஆசிரை தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கருணை கூர்ந்து இதை பலியில் இணைத்திடுவார், காணிக்கை தருகின்றே பணிவாயேற்றிடுவார், கருணை கூர்ந்து இதை பலியில் இணைத்திடுவார். நிலத்தின் விளைவையும் மனித உழைப்பையும் அப்பமாய் கொண்டு வந்தோ, திராட்சை கொடியும் மனித உழைப்பையும் ரசமாய் கொண்டு வந்தோ, நிலத்தின் விளைவையும் மனித உழைப்பையும் அப்பமாய் கொண்டு வந்தோ, திராட்சை கொடியும் மனித உழைப்பையும் ரசமாய் கொண்டு ஏற்று அருள் புரிவார், ஏற்று அருள் புரிவார், ஏற்று அருள் புரிவார், ஏற்று அருள் புரிவார். காணிக்கை தருகின்றே கனிவாய் ஏற்றிடுவார், கருணை கூர்ந்து இதை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது வீடத்திற்கு கொண்டு வருகின்றோ, இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி அது தகுதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய
செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதனை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியா நிறைவுள்ளத உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தில் கிண்ணம்.
இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயன் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் மறைமாவட்ட பரிபாலகர் ஐ ஜான் ராபர்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்லகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோ. பாவம் கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறையே. இறக்கம்பையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறையே. எமக்கு இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுதல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். திருரத்து என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசி திருவந்திற்கான மன்றாட்டு. அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எம் உள்ளத்தில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்மில் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலும் இருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும்
எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா குருதி அருந்தி திறந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திறந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா இதய நினைவாய் செய்ய மாட்டாயா என் உடலை உண்டு உயர மாட்டாயா கண்ணத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே கண்ணத்தில் அறிந்தால் கண்ணத்தை காட்ட சொன்னே தீமை செய்தால் நன்மை செய்ய சொன்னே இதற்கு மேலான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தையல்ல வாழ்ந்து காட்டிவிட்டேன் மன்றாடுவோமாக ஆண்டவரே மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ அதனால் முடிவில்லா மீட்பினிந்த உதவியா உண்மையான நம்பிக்கை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அருணனை அணைந்திருமா மணிமுடி மாமரியே அலையொளிர் அருணனை அணைந்திருமா மணிமுடி மாமரியே வாழ்க்கையின் பேரரசி வழுவில் அமாதரசி வாழ்க்கையின் பேரரசி வழுவில் அமாதரசி கலையெல்லாம் சேர்ந்தேழும் தலைவியும் நீயல்லோ காலமும் காத்தருள்வா கலையொழிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி Thank you.
உம் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உம் கருணையாலே பொல்லாத சூழ்ச்சியின் தொல்லைகள் நீக்கிட வல்லரும் மகளிடமே அலையுழில் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிலே அலையுழில் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரிலே.